ரசூல் எதை செய்யவில்லையோ எதை சொல்லவில்லையோ அதை ஒரு காலம் நாங்கள் செய்ய மாட்டோம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபஇன்ன குல்ல முஹ்தஸத்தின் பிதா وَإِنَّ كُلَّ بِدْعَةٍ ضَلَالَةٌ ஒவ்வொரு புதுமைகளும் பிதுஅத்தாகும், ஒவ்வொரு பிதுஅத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் எம்மை நரகத்திலே கொண்டு போய் சேர்த்து விடும். நபித்தோழர்களுடைய ஒட்டுமொத்த தியாகமும் இதற்காகத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த அந்த நபித்தோழர்கள் அந்த ரசூலுக்கு கொடுத்த கண்ணியம், அந்த ரசூலுக்கு கொடுத்த மதிப்பு, அந்த ரசூலின் மீது அவர்கள் வைத்திருந்த நேசம் எங்கே அளவிடுவது? யாரோடு அளவிடுவது? யார் இன்ன நேசத்தோடு அதை ஒப்பிடுவது? எதிரிகள் சொன்னார்கள், உர்வா இப்னு மஸ்ஊத் அஸ்ஸகஃபி ஹுதைபியா உடன்படிக்கையின் பொழுது காஃபிர்கள் புறத்தில் இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேச்சுவார்த்தைக்கு வந்த உர்வா இப்னு மஸ்ஊத் அஸ்ஸகஃபி ரசூலையும் அந்த தோழர்களையும் பார்த்துவிட்டு எதிரிகளிடத்தில் சென்று ஒரு உரையாற்றினார். அந்த வார்த்தைகள் என்ன தெரியுமா? கேளுங்கள், என் கூட்டமே, எத்தனையோ அரசர்களின் சபைகளில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். கைசர், கிஸ்ரா, நஜாசி அரசர்களுடைய சபைகளை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் வல்லாஹி மா ரஐது மலிகன், எந்த ஒரு அரசரையும் நான் பார்க்கவில்லை. அவருடைய தோழர்கள் இவ்வளவு கண்ணியத்தை அவர்களுக்கு கொடுப்பதாக முஹம்மதையும் அவர்களுடைய தோழர்களையும் தவிர, முஹம்மதும் அவர்களுடைய தோழர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை போன்று இந்த உலகத்தில் எந்த அரச சபையிலும் நான் பார்த்ததில்லை. அவர் துப்பினால் அந்த எச்சிலை தங்களுடைய கரத்தால் அவர்கள் தாங்குகிறார்கள். அவர் ஒன்றை கட்டளையிட்டால் முஹம்மதின் சமூகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேளுங்கள், எதிரியின் வார்த்தையை அவர் ஒன்றை கட்டளையிட்டால் அதை செய்வதற்கு விரைகிறார்கள், அவருக்கு முன்னால் பணிவோடு நிற்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், தங்களுடைய பார்வைகள் கூட அவருக்கு நேராக வருவதை அவர்கள் விரும்பவில்லை. அல்லாஹு அக்பர். அவரின் உது செய்தால் அவர் உதுவின் தண்ணீர் சொட்டுகள் விழுவதை, இந்த பூமியில் வீணாக விழுவதை அவர்கள் விரும்பவில்லை. இவ்வளவு கண்ணியத்தை செலுத்தக்கூடிய சபையை, தோழர்களை இந்த உலகத்தில் எந்த அரசருக்கும் நான் பார்த்ததில்லை. இந்த கண்ணியத்தை நாம் இப்போது முஹம்மது ரசூலுக்கு கொடுக்கிறோமா? இந்த மதிப்பை நாம் முஹம்மது ரசூலுக்கு கொடுக்கிறோமா? சமூகத்தில் எங்கே ரசூலுடைய சுன்னாவை செயல்படுத்துவதற்காக வாழ்வின் அர்ப்பணிப்புகளை செய்யக்கூடிய சமூகம் எங்கே? ரசூலை நேசிக்கிறோம், 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 நேசிக்கிறோம் என்று வெறும் வார்த்தை சடங்குகளாக அதை ஆக்கிவிட்டோமே தவிர எம் வாழ்வில் முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்லை, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எம் குணத்தில் இல்லை, எம் பேச்சில் இல்லை, எம் கொள்கையில் இல்லை, எம்முடைய நம்பிக்கையில் இல்லை, எம் மறுமையின் எதிர்பார்ப்பில் இல்லை, வேறு எதில்? முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த சமூகத்திற்கு எதில்? ரசூலை புகழ்வதில் மட்டும்தான் முஹம்மது ரசூலுல்லாஹ்வா? ரபியுல் அவ்வல் மாதம் வந்தால் ஒரு 10 நாட்களை ஒதுக்கி ரசூலை புகழ்ந்தால் மட்டும் போதுமா? நாளை மறுமையில் ரசூலோடு வாழ்வதற்கு இதையா நபித்தோழர்கள் தங்களுடைய வாழ்வில் ரசூலை நேசிப்பதின் அடையாளமாக சொன்னார்கள்? ஒரு மனிதர் ஓடி வந்தார், யா ரசூலல்லாஹ், உங்களின் நான் என் உயிரை விட நேசிக்கிறேன்,
பொய் சொல்ல முடியாது ரசூலுல்லாஹ்விடத்தில். புரிந்து கொள்ளுங்க, பொய் சொல்லிவிட முடியாது. முனாஃபிக் என்று அல்லாஹ் அறிவித்து விடுவான். உள்ளத்திலிருந்து சொல்கிறார் அந்த நபித்தோழர், உங்களை என் உயிரை விட நேசிக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளை விட, பெற்றோர்களை விட, உறவுகளை விட உங்களை நேசிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களோடு இருக்கும் பொழுது மனது நிம்மதியோடு இருக்கிறது, உங்களை விட்டு பிரிந்து நான் வீட்டிற்கு சென்று விட்டால் உங்களை பார்க்காத வரை என்னால் பொறுமையோடு இருக்க முடியவில்லை, ஓடி வந்து விடுகிறேன். யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் என்னால் முடிந்த பொழுதெல்லாம் உங்களை ஓடி வந்து பார்க்கிறேன், ஆனால் என் மரணத்தையும் உங்களின் மரணத்தையும் நினைத்து பார்க்கிறேன். நீங்கள் மரணமாகிவிட்டால் அல்லாஹ் உங்களை உயர்ந்த நபிமார்கள், உயர்ந்த சாலிஹீன்கள், உயர்ந்த நல்லவர்களோடு அல்லாஹ் உங்களை ஆக்கி விடுவானே. அந்த சொர்க்கத்தில் என்னால் உங்களை பார்க்க முடியுமா என்று நான் பயப்படுகிறேன். அந்த நபித்தோழரின் ஈமானின் பணிவை பாருங்கள். உள்ளத்தில் என்றைக்காவது ஓரத்தில் ஒரு ஆசை எழுந்து வந்திருக்கிறதா, யா அல்லாஹ் நாளை மறுமையில் அந்த ரசூலை பார்ப்பதற்குரிய வாய்ப்பை எனக்கு கொடு என்று ரப்பிடத்திலே ஒரு முறையாவது பிரார்த்தனை செய்திருப்போமா? அந்த நபித்தோழர் அந்த கேள்வியை கேட்டவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பதிலையும் அந்த நபித்தோழருக்கு சொல்லவில்லை. யார் பதில் சொன்னது தெரியுமா? அந்த நபித்தோழரின் கேள்விக்கு சாதாரண ஒரு நபித்தோழர், அபூபக்கருடைய அந்தஸ்தில் உள்ள நபித்தோழர் அல்ல, உமரின் அந்தஸ்தில் உள்ள ஒரு நபித்தோழர் அல்ல, சாதாரண ஒரு நபித்தோழர். அந்த நபித்தோழரின் கேள்விக்கு பதில் சொன்னவன் யார் தெரியுமா? ரசூலிடத்தில் பேசுகிறார்கள், அல்லாஹ் ஜிப்ரீலுக்கு சொல்லுகிறான், ஜிப்ரீலே இந்த வஹியை அந்த நபித்தோழருக்கும் அந்த நபிக்கும் எடுத்து சொல்லுங்கள், வமன் யுத்ஈ அல்லாஹ வ ரசூலஹு ஃஃஉலைக மல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن اولئك رفيقا. இந்த நேசத்தின் அளவீடு இதுதான், ரசூலை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால், அந்த ரசூலோடு நாளை மறுமையில் நீங்கள் வாழ்வதாக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். யார் அல்லாவிற்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டார்களோ இவர்கள் நாளை மறுமையில் நபிமார்களோடும் உயர்ந்த நல்லவர்களோடும் ஷஹீதுகளோடும் சாலிஹான மக்களோடும் வாழ்வார்கள். எவ்வளவு அழகிய தோழமை இது என்று அல்லாஹ் நபியோடு வாழ்வதற்கு நிபந்தனை சொல்கிறான் அந்த தோழரின் மூலமாக. நபியோடு நாளை மறுமையிலே நீங்கள் வாழ வேண்டும் என்றால் அந்த ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் கட்டுப்படுங்கள். குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் கட்டுப்படாமல் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் மாற்றம் செய்தால், கொஞ்சம் கவனத்தோடு கேளுங்கள், குர்ஆனையும் சுன்னாவையும் மாற்றி பின்பற்றினால் அந்த ரசூல் சொல்லாததை மார்க்கமாக செய்தால், அந்த ரசூல் வழிகாட்டாததை எம் வழிகாட்டலாக ஏற்றுக்கொண்டால் நிற்பார்கள். அவர்களை நோக்கி அவர்களுடைய சமூகம் முழுவதும் விரைந்து செல்லும். ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தில் இருந்த அந்த ஹவுதில் தண்ணீர் குடிப்பதற்காக விரைந்து செல்லும் பொழுது மலக்குகள் சில கூட்டத்தை அடித்து விரட்டுவார்கள், கிளம்பி செல்லுங்கள், இந்த இடத்தில் நிற்பதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள். ஏன் அவர்களை விரட்டுகிறீர்கள்? அந்த மலக்குகள் பதில் சொல்லுவார்கள், இன்னக லா தத்ரி மா பத்தலு பஅதக், நபியே உங்களுடைய மரணத்திற்கு பிறகு இவர்கள் தீனை மாற்றியதை நீங்கள் அறியவில்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை கேட்டவுடன் சொன்னார்கள், சுஹ்கன் சுஹ்கன், விரண்டு செல்லுங்கள், விரண்டு செல்லுங்கள், என்னுடைய தீனை மாற்றியவர்களே என்று விரட்டுவார்கள். ரசூலுடைய ஷஃபாஅத் வேண்டுமா? அந்த நபியோடு நாளை மறுமையில் நீங்கள் வாழ வேண்டுமா? அந்த நபியின் கரத்தில் இருந்த ஹவுதில் தண்ணீரை அருந்த வேண்டுமா? ஒரு அளவீடை செய்யுங்கள், என் வாழ்வில் ரசூலுல்லாஹ் கூறியது வாழ்க்கை, என் வாழ்வில் என் வாழ்வில்லை ரசூலுல்லாஹ் கூறாதது. யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரர்களே,
இன்னொரு நபி தோழர் ஓடி வந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்வதே தன் வாழ்வில் முழு வேலையாக செய்தவர். அவரை பார்த்து ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னார்கள், சல்லி, என்னிடத்திலே ஏதாவது சிலவற்றை கேள், உனக்காக அல்லாஹ்விடத்திலே நான் வாங்கி தருகிறேன். அந்த மனிதர் இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் கேட்டிருக்கலாம். நபி கேட்டு அல்லாஹ் பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அங்கீகரிப்பான். அந்த நபித்தோழர் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்டார்கள், யா ரசூலுல்லா, இன்னி உரீது முராஃபகதக ஃபில் ஜன்னா, நாளை மறுமையில் உங்களின் தோழமையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கு வாங்கி தாருங்கள். ரசூலுல்லா சொன்னார்கள், அவ்வகைர தாலிக், வேறு ஏதாவது உண்டா? அவர் சொன்னார், இல்லை, நாளை மறுமையில் உங்களின் தோழமை, உங்களோடு வாழக்கூடிய வாழ்க்கை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி என்றால் எனக்கு நீ உதவி செய், அதிகமான சுஜூதை செய்து. அதிகமான சுஜூதை செய்தென்றால் அறிஞர்கள் விளக்கம் சொன்னார்கள், அதிகமான நஃபிலான தொழுகைகளை தொழுது, நாளை மறுமையில் ரசூலோடு வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள் என்று ரசூலுல்லாஹ் அந்த நபித்தோழருக்கு அறிவுரை செய்தார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு உறுதியை எடுத்துக் கொள்வோம். ரசூல் எதை சொன்னார்களோ, எதை செய்தார்களோ, அதை குர்ஆன் சுன்னாவின் வழியில் நாம் செய்வோம். ரசூல் எதை செய்யவில்லையோ, எதை சொல்லவில்லையோ, அதை ஒரு காலம் நாங்கள் செய்ய மாட்டோம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபஇன்ன குல்ல முஹ்தஸத்தின் பிதஅ வஇன்ன குல்ல பிதஅத்தின் தலால. ஒவ்வொரு புதுமைகளும் பிதஅத்தாகும், ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் எம்மை நரகத்திலே கொண்டு போய் சேர்த்து விடும். நபித்தோழர்களுடைய ஒட்டுமொத்த தியாகமும் இதற்காகத்தான். இந்த லா இலாஹா இல்லல்லாஹுவை, இந்த தீனை, இந்த ஷரியத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான். இதில் எந்த ஒரு புதுமைகளும் யாரின் மூலமாகவும் நுழைந்துவிடக் கூடாது என்பதுதான் அவர்களுடைய வாழ்வின் ஒட்டுமொத்த தியாகத்தின் நோக்கமும்.